மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்இஏ 2022 தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சார்ந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த தொடங்கியிருக்கும்போது இந்த வருடம் ஒரு சில புது தகவல்கள் அப்ளிகேஷனில் கேட்டிருக்காங்க. சரியா, உதாரணமாக ஜேஇ எழுதுறீங்களா, நீட் எழுதுறீங்களா, இந்த மாதிரி தகவல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு புறம், இது எல்லாருக்கும் அப்ளிகபிளோ இல்லையோ. ஒரு முக்கியமான தகவல், எல்லோரும் நிரப்ப வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டமாக, எது என்ன இஎம்ஐஎஸ் நம்பர், என்கிட்டலாம் இல்லையே, என்கிட்ட எனக்கு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியில் இருக்காங்க. அந்த இஎம்ஐஎஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த இஎம்ஐஎஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு போர்ட்டல், வெப் போர்ட்டல். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தனக்கு கீழே இருக்கிற அத்தனை பள்ளிகளில் இருக்கிற அத்தனை விவரங்களையும், மாணவர்கள் விவரங்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் விவரம், நான் டீச்சிங் ஸ்டாஃப் விவரம், இது மாதிரி ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த நம்பர் போட்டால் உங்கள் மொத்த ஜாதகமும் வந்துடும், இந்த போர்ட்டலில் பள்ளியோட மொத்த ஜாதகமும் இருக்கும். இதுதான் இதனோட அடிப்படை. தமிழில் வந்து இதை வந்து கல்வி மேலாண்மை தகவல் மையம் என் அப்படின்னு சொல்லி இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்பர் நம்ம அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த நம்பர் 333 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பரோட எண்ணிக்கை 16-digit நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 இலக்கம் இதில் டோட்டலாக இருக்கணுங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது அதுக்கு தெளிவாக அது அத்தனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னாக்கா பல நேரங்களில் இந்த செல்ஃபோனுக்கு 9 நம்பர் எழுதிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஜிட் முன்ன பின்ன விட்டுட்டாலும் சிக்கலாக போயிடும் வந்து. சரி, இப்போது இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் எனக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படித்த ஸ்கூல் தான் உங்களுக்கு தரணும். ஏன்னா அவங்க வந்து இது ஒரு பல ஆண்டுகளாக இது ஒரு பணியாக எடுத்து இந்த இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் என்டர் பண்ணுற, இஎம்ஐஎஸ் போர்ட்டலுங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போர்ட்டல். அதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ண முடியாது, ஸ்கூல் தான் லாகின் பண்ணி போக முடியும். லாகின் பண்ண போனால் எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். கவர்மெண்ட் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதான் அடிப்படை. அவங்க உட்காந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின விவரங்களையும் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் இந்த போர்ட்டல். சரி, இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் உங்கள் நம்பரை போட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் நேம், உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த்து, தென் உங்களுடைய ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது, தென் நீங்கள் எந்த ரிலீஜனை சார்ந்த, மதத்தை சார்ந்தவர், எந்த கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க, பிசி எம்பிசி அது மாதிரி எந்த கம்யூனிட்டி பிரிவில் வரீங்க, அது மாதிரி வந்தீங்கன்னா அதுக்குள்ளார உங்களுடைய உட்பிரிவு ஜாதி பெயர் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் உங்களுடைய தாய்மொழி என்ன, பிறகு அப்பா அம்மா பெயர், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, ப்ளஸ் எவ்வளவு வருமானம், இந்த விவரமும் அது உள்ள இருக்குது. தென் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் முழு அட்ரெஸ்ஸு, நீங்கள் எந்த கிளாஸில் இப்போ கடைசியாக படித்தீங்க, எந்த செக்ஷனில் படித்தீங்க, ப்ரீவியஸ் எந்த கிளாஸில் இருந்தீங்க, பிறகு உங்களை சேர்க்கும்போது அட்மிஷன் நம்பர் என்ன, அந்த அட்மிஷன் நம்பர், எப்போ ஜாயின் பண்ணீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங்கன்னா, எந்த மீடியத்தில், தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம், இவ்வளோ விஷயங்களும் உங்களை பற்றி இந்த இஎம்ஐஎஸ் நம்பரை போட்டோம்னா வந்து கொட்டிடும். அப்போ அந்த இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இதில் இருக்கிற எந்த தகவலையும் நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது. இது எல்லாமே தானாக அரசுக்கு பதிவாகிற ஒரு 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 விஷயம். சரியா, அதுக்காக தான் இந்த இஎம்ஐஎஸ் நம்பரை கேட்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இஎம்ஐஎஸ் நம்பர் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போய் கேளுங்கள், அவங்க உங்களுக்கு அழகாக எடுத்துடுவாங்க. நல்லா தெளிவாக எழுதி நோட் பண்ணிவிட்டு வாங்க. இது வந்து நீங்கள் இப்போ மார்க் ஷீட் வாங்க போகிறீங்க பாருங்கள், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அது டிசிலே போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு அது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல, டிசிலே போடுவாங்களாங்கிறது. மற்றபடி நீங்கள் இப்போ வந்து மார்க் ஷீட் வாங்க போகிறீங்க, உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் ஷீட், டவுன்லோடட் மார்க் ஷீட் வாங்க போகிறீங்க. அந்த மார்க் ஷீட்டு உங்கள் ஹெட்மாஸ்டர் அட்டஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுவும் டிசியும் வாங்கும்போது, சார் என்னோடய இஎம்ஐஎஸ் நம்பரையும் கொடுங்க, இல்லை டீச்சர் இஎம்ஐஎஸ் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு 16 digit இருக்கிற 333 தொடங்குகிற அந்த நம்பரை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த நம்பரை தான்
நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணி அது மஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன்இஏ 2022 பண்ணும்போது இந்த நம்பரை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணி ஆகணும். மற்றபடி இதை பற்றி எந்த பதட்டமும் வேண்டாம். இஎம்ஐஎஸ் நம்பருங்கிறது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர். ஸோ உங்கள் பள்ளிகிட்ட கேட்டு அதை வாங்கிட்டு அதை என்டர் பண்ணுங்கள். சரியா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பயனுள்ளது நினச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவளும் பயனடையட்டும். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.